ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நம்ம திருச்சின்னமாலை 10 பாசரங்கள் சேவிச்சிருக்கோம். அடுத்தது 11வது பாசரமானது ஒரு பலஸ்ருதி பாசனமாக அமைஞ்சிருக்கு. எப்பயுமே ஒரு கிரந்தம் பண்ணும்போது, ஒரு பாசுரம் அள்ளி செய்யும்போது, அதனுடைய கிரந்தாச்சாரியன் கிரந்தகர்த்தா கடைசியில் ஒரு ஸ்லோகம் பண்ணுற ஒரு அனுஷ்டானம் உண்டு. அதில் இந்த ஸ்லோகம் இன்னார்க்கு இனிமையாக இருக்கும், இந்த ஸ்லோகத்தை வாசிப்பார்க்கு நல்ல புருஷார்த்தங்கள் கிடைக்கும், இந்த ஸ்லோகத்தை இந்த பாசுரத்தை சேவிப்பார்க்கு நல்ல கதி உண்டாகும், பெருமாள் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவான், நல்ல குரல் வளம் கிடைக்கும், கல்வி வாயும் அப்படின்ற ரீதியில் பலஸ்ருதி. அந்த ரீதியில் சுவாமி இங்கே நமக்கு ஒரு பலஸ்ருதி பாசுரமாக இந்த திருச்சின்னமாலையில் இறுதி பாசுரமான பாசுரத்திலே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். முதல்ல பாசுரத்தை விண்ணப்பிச்சுருவோம், அப்புறம் அவனுடைய அர்த்தங்களை எதாமதி பார்ப்ப முடியன். மரத்தால் இலைச எழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தின் ஆளெழுத்தாம் திருநாமத்தில் நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமால் தன் கீரையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் உயர்விரத பொருளாளப் பெருமாள் தேசின் திறத்திலேயை திருச்சின்னமாலை பத்தும் செவிக்கு நிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே அப்படின்னர். இசையாதார், எதில் இசையாதார்? சிற்றின்பத்திலே நாட்டம் இல்லாதவர்கள் இசையாதார். செவிக்கினிது, அவர்களுக்கு இது செவிக்கினிது. பேரின்ப வீட்டை மட்டுமே அபேட்சித்து சிற்றின்பத்திலே ஒரு உபேட்சையோடு இருப்பார்க்கு இந்த திருச்சின்னமாலை கிரந்தமானது இனிமையாக இருக்கும், செவிக்கு இனிமையாக இருக்கும்னு சுவாமி திருவள்ளுவத்திலருங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, திருச்சின்னமாலை சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பேரன்பு விஷயங்கள். அது என்னன்னு பாச முதல் வரியிலேருந்து பார்த்தா நம்ம புரியும். அடியன் மறைத்தலை அப்படின்றார். எடுத்த உடனே மறை என்பது வேதம், வேதத்துக்கு தலையானது பிரணவம். நம்ம சன்னதிகள்லேயும் சரி, வேத அத்தியனம் பண்ணும்போதும் சரி, பிரணவரூபமாகவே வேதத்தை நாம் தொடங்க வேண்டும். சன்னதியில் பாராயண பண்டவாளை கவனிச்சிருந்தாக்கா தெரியும், பிரணவத்தின் உபக்கிரமத்தோடு இந்த வேதத்தை அவ கோஷ்டியில் சேவிச்சுன்னு உருவா. அதே மாதிரி புறப்பாடு முடிஞ்சோ இல்லை ஆஸ்தானத்தில் பாராயணம் முடிஞ்சோ பிரணவரூபமாகவே அந்த வேதத்தையோ வேதத்தை தலை கட்டுவார்கள். அதெல்லாம் இங்கே சுவாமி தேசிகன் சாய்ச்சர் மறைத்தலை அப்படின்னு சாய்ச்சர். இந்த தலை என்பது இங்கே பிரணவத்தை குறிக்கிறது. எழுத்து பிரணவத்தில் அகார உக்காரம் அகாரம் இது மூணு எழுத்தும் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருச்சின்னமாலை பாசுரங்களையும் நம்ம பார்த்தோம். முதல்ல வணங்கும் வாக்கின் அப்படின்னு போட்டார். வணங்கும் வாக்கு என்ன? பெருமாளை எப்படி சேவிக்கணும்? நமஹா அப்படின்னு சேவிக்கணும். நமஹா நமசப்தமானது வணக்கத்தை சொல்கிறது, அதனாலே வணங்கும் வாக்கு. பிரணவம் சொன்னார், அடுத்து நமசப்தத்தை இங்கே நமக்கு சொல்லித்தர. அடுத்தது மந்திரத்தின் நாள் எழுத்து அப்படின்னு. மந்திரத்தோட நாலு எழுத்து திருமந்திரம். மந்திரம்னா வெறும் மந்திரம் இல்லை, திருமந்திரம். எப்பயுமே ஒரு கௌரவ புத்தியோடு சொல்லணும் மந்திரங்களை, அதனால் திருமந்திரம் அப்படின்னு. இந்த நாராயண சப்தத்திற்கு மந்திரத்தின் நாலு எழுத்தாம் திருநாமத்தில் அப்படின்னு. இதில் ஒரு விசேஷம், நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில். நிறைத்திலகு வேற்றுமைன்னா இந்த ஆய சப்தம், ராமாய நமஹா கிருஷ்ணாய நமகான சதுர்த்தி விபக்தி போட்டு, அதாவது நான்காம் வேற்றுமைன்னு சொல்லுவார் தமிழில். அதுக்கு இந்த சதுர்த்தி விபக்தி போட்டு சொன்னால் இவருக்காக நான் நமஸ்கரிக்கிறேன், இவரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்ற ரீதியிலே இங்கே ஆயசப்தம் சொல்கிறது. இங்கே அவனுக்காக இந்த அர்ச்சனை, அவனுக்காக திருமஞ்சனம்,
அவனுக்காக உற்சவாதிகள், அவனுக்காக பாராயணம், அவனுக்காக திவப்பிரபந்தம் அப்படின்ற மாதிரி இப்படி அவனுக்காக சொல்லும்போது அவனை நமஸ்கரிக்கிறேன், அவனுக்காக நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறா. அந்த விஷயத்தில் இங்கே நிறைத்திலகு வேற்றுமை அப்படின்னு இங்கே சாய்க்கிறார். நிறைத்திலகு வேற்றுமை, இந்த நாரண சப்தத்துக்கு உண்டான அந்த அதிதேவத்தை இருக்காரே அவரை நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல இரண்டாம் ஒன்றில் அப்படின்னர். என்ன இங்கே இரண்டாம் ஒன்று அப்படின்னா, ரெண்டு மந்திரங்கள் கொண்டது துவயம், ரெண்டு இருந்தாலும் துவய மந்திரம்னே பேர். அப்படி முதல்ல சொன்னது பிரணவத்தை சொன்னார், அடுத்தது நாரண சப்தத்தை சொன்னார், இந்த கங்கீரமானது யாருக்குன்னு சொன்னார், அடுத்து திருமந்திரத்தை சொல்லிட்டு இங்கே வந்து துவயத்தையும் அனுசந்தானம் சாய்க்கிறார். அதுதான் வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில். அடுத்தது இரண்டு பாகமாயிருக்கிற ஒரு மந்திரம், இரண்டாம் ஒன்று ஒரே மந்திரம் ரெண்டு பாகமாயிருக்கும், அதுதான் துவய மந்திரம். துவய மந்திரம் மாதிரி ஒரு அருமருந்து இந்த ஜீவா ஜீவனுக்கு எங்கள் லோகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியது துவய மந்திரம். துவயாதிகாரம்னு சுவாமி தேசிகன் சிவத் ரகசியத்திரிய சாரத்தை சாதிச்சிருக்க, அதில் அந்த அதிகாரம் முடியும் போது இதனால் ஏற்படும் நன்மைகள் என்னன்னு சாதிப்பார், ஒரு தனி ஸ்லோகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டது உயர்ந்தமான ரொம்ப உயர்ந்ததான மந்திரம் இது. ஆச்சாரியர்கள்ட்ட தான் நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கணும். நம்மளே சுவடே குதித்து தெரிஞ்சுக்கிறது, ஏடு பரட்டுதல், நம்மளே நான் கொஞ்சம் புத்தி இருக்குது சுவாமி, நானே ரகசியத்திரிய சார புஸ்தகத்தை பிரித்து இந்த பந்தியை சேவிச்சுக்கிறேன்னு சொன்னால் அது அசாஸ்திரம். அதனாலே ஆச்சாரியர்கள்ட்ட தான் இந்த விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுமால் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டேன். நெடுமால் அப்படின்னா இந்த ஜீவன், நம்மளுடைய ஜீவன் இன்றைக்கி நம்ம பிராமண குலத்திலே பிறந்திருக்கோம், அத்தியன மண்ட குலத்திலே பிறந்திருக்கோம், ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோமே அது நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ஈஸ்வரனுக்கு தெரியும். அவன் நெடுமாலாக இருக்கான், யுகங்களை அவனே படைக்கிறான், லோகங்களை படைக்கிறான், சம்ஹாரமும் அவனே பண்ணுறான். அவன் எப்பொழுதான் அவன் ஆதி திருமேஷப்பிரான் சாதிச்சர் ஆதியாதி ஆதினி ஒரு அண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அதுன்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயன்ன மாயமே அப்படின்னு திருச்செந்தபுரத்தை வாசுரம் இது. இப்படி ரொம்ப அனாதியானவன், ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய அப்படின்னு ரொம்பங்களா சாசனம். நெடுமால் அப்படின்னு கேட்டால் ஜீவனை பெருமாளுக்கு ரொம்ப காலமாக தெரியும். நமக்கு பெருமாளை எப்போ தெரியும்னா நம்ம நினைவு தெரிஞ்சு நம்ம பிறந்து பத்து பாஞ்சு வயசு கழிஞ்சு வருதானா பெருமாள் கோயிலில் போகணும் சேவிக்கணும் கைங்கரியம் பண்ணணும் நம்ம பெரியவா சொல்லி கொடுத்தாதான் இவர் பெருமாள் சங்கச்சக்கரம் வச்சுருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த நெடுமால் அப்படின்ற ஒரு பதம் ஏன் அவனுக்கு மட்டும் பொருந்தும்னா, நம்மளை அவனுக்கு எத்தனை யுகமாக தெரியும், எந்தெந்த இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தோம்னு அவன் கணக்கு வச்சுட்டுருக்கான். கடைசியிலே சரி ஒழிஞ்சு போட்டோம், இந்த ஜீவனுக்கு ஒரு நல்ல கதி கொடுப்போம், மோக்ஷ சாம்ராஜ்யம் கொடுப்போன்ட்டு ஒரு நல்ல அத்தியனம் பண்ணுற குலத்திலே நம்மளை பிறப்பிக்க வச்சு நல்ல ஆச்சாரியரோட திருவடிகளை நமக்கு காட்டி சரணாகதியும் பண்ண வச்சு கூடவே இருந்து அந்த சரணாகதியை பண்ணி இந்த ஜீவன் முடிவு தேக அவசானத்தின் போது இந்த நெடுமாலாகப்பட்டவன் அச்சராதி மார்க்கமாக நம்மளை வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போகிற எவ்வளோ உபகாரம் பண்ணுற பாருங்கள் பெருமாள். அதனாலே அவன் நெடுமாள் சொன்னான், ரொம்ப நாளாக தெரியும் இவரை எனக்கு, இந்த ஜீவனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு. அதனால் நெடுமாளுக்கு அர்த்தம் இது, பெரு எம்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அந்த நெடுமால் தன் கீதையெல்லாம், தன் அவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த கீதை என்ற பெரிய பொக்கிஷத்தை நமக்கு அர்ஜுனனை முன்னிட்டு நமக்கு உபதேசம் பண்ணார். அவருடைய கீதையெல்லாம் அப்படின்னார். அவர் கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னது கீதையில் எழுந்து சொச்ச சோகம் சொல்லியிருக்கார். அதை கடை தேர்ந்த ஸ்லோகமானது அந்த கடைசியில் சர்வதன்மான் பரித்தஜே மாம் ஏகம் சரணம் ரஜே அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷிய சாமி மாசுதகான்னு சாதிச்சாரு அந்த கீதாச்சாரியன் அந்த ஸ்லோகம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்துலேயும் அங்கங்கேயும் சில தர்மங்களை காட்டுறார். தூது போகிறதுக்கு முன்னாடி தூது போன சமயத்துலேயும் போயிட்டு அங்கே அந்த கௌரவ சபையில் பெருமாள் நிறைய எடுத்து சொல்கிறார், இது தர்மம் இல்லை துரியோதனா அவளுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருன்னு புத்தி சொல்கிறார். எல்லாத்தையும்
நல்ல விஷயங்களை தான் சொல்கிறார். ஆனால் அது பலிக்காமல் பாரத யுத்தம் நடந்து போச்சு, கீதையும் அவதாரமாச்சு நமக்கு. அப்படிப்பட்ட அந்த அரிய பொக்குஷமான கீதை அது இருக்கு இல்லையா, அது தன் கீதைன்னு போட்டார் சுவாமி தேசிகன். நெடுமால் தன் கீதை, அவனுடைய கீதை. இதை புஸ்தகத்தில் போட்டு தான் நம்ம பேரை கீழே போட்டுக்க முடியாது. அதனால தான் பெருமாள் அகம் துவா சர்வபாபேதி, நான் கொடுக்கிறேன் உனக்கு மோட்சம், சர்வ பாபத்திலேருந்து உன்னை விலக்கி நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு பெருமாள் தன் பேரை எழுதினர் அங்கேயே. அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, மாசுதகா நீ கவலைப்படாதப்பா, தேக அவசானத்தின் போது நான் வருவேன், உன்னை அழைச்சுண்டு போவேன் அப்படின்னு பெருமாள் சொன்ன கீதை நிறைந்த சொல் அப்படின்ற தத்துவத புருஷார்த்தங்கள் நிறைந்திருக்கு அந்த கீதையில். கீதைனா என்ன சாமானியம் நினச்சிக்குவானாம், எல்லா விஷயங்களையும் பெருமாள் அதை சாதிச்சிருக்கார் நமக்கு. என்ன எப்படி இந்த நியமனாதிகள் பண்ணும், யமனியம் ஆசனங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறது கட்டம் சொல்லி, இதெல்லாம் பண்ணணுன்றது சொல்லி, அது இது ஒன்றால் பண்ண முடியாதுன்றதையும் சொல்லி, நீ எதை பண்ணால் என் திருவடி உனக்கு பிராபியமாகும் பிராப்தமாகும்னு பெருமாள் சொல்லி கடைசியிலே இந்த சரம ஸ்லோகத்தை நமக்கு இந்த நாலு வரி சொல்கிறதுக்கு 125 திருநட்சத்திரங்கள் கிருஷ்ண பரமாத்மா இந்த விபவத்தில் எழுதியிருந்தார். பாருங்கோ எவ்வளோ கஷ்டங்கள், பிறக்கும் போதே எதிரிகள் அவருக்கு, வளர்ந்து வரும்போது எதிரி, 16 பிராயம் வரைக்கும் ஒரு பாடசாலில் போய் சேரவில்லை. அப்புறமே சாந்திபினி மகர்ஷிக்கிட்ட 64 நாட்களை 64 கலைகளை கற்றுண்டார். ஒரு படையோகடையில் உயிர் பயம், நாட்டு மக்கள் உயிர் பயம், சமுதிரத்து உள்ள கோட்டை கட்டினு உட்காந்தாருன்னு சொல்லுவாள். அப்படி அப்பேற்பட்ட பெருமாள் அவ்வளோடைய அவதாரத்தின் போது அவ்வளோ ஹிம்சை இருந்தது அவருக்கு. அவர் இந்த நாலு வரி கீதையோட சாரம் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு அவதாரம் பண்ணி நமக்கு ஒரு கிருபை பண்ணியிருக்கார் இங்கே. அதனாலே இவன் நெடுமால் தன் கீதை எல்லாம் நிறைந்த சொல்லில், எல்லாம் நிறைந்த தத்துவ புருஷார்த்தங்கள் நிறைந்த சொல் பெருமாளுடைய திருச்சொற்கள், உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானையெல்லாம் அப்படின்றார். அப்படி அந்த பிரணவத்தின் மூலமாக திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம், இப்படி இதனுடைய அர்த்த விசேஷங்கள், அந்த மந்திரத்தை தரிசனம் பண்ணவா யார் அப்படின்னு கேட்டாக்கா, உரைத்தவர் கண்டு உரைத்த பொருள் அப்படின்னர். இதனுடைய விசேஷார்த்தங்களை நம் ஆச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணா, எதை அனுகிரகம் பண்ணா அப்படின்னாக்கா, திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம், அப்புறம் இந்த பெருமாளுடைய திருவாக்கிலேருந்து வந்த இந்த கீதை என்ற சாரம், இதில் அடக்கப்பட்டதான சரமஸ்லோகம், இதிலே மிக்க பரிச்சயம் உள்ள நம் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், அதன் அர்த்தங்களை அவ யாருக்கு உபதேச பரம்பரையாக காலக்ஷேப ரீதியிலே ஏகாந்தமாக இரகசியமாகவும் சொன்ன கருத்துக்கள், அந்த மூன்று மந்திரத்திலையும் சொல்லப்பட்டதான அதிவிசேஷங்கள், என்ன சொல்லியிருக்கிறதுல எது உபாயம், யாரை சேவிக்கணும், எப்படி சேவிக்கணும், இதனால் யாரை மட்டும் சேவிக்கணும், ஜீவன் யார், பெருமாள் யார் என்ற ஜீவ பகவத் பேதங்களையும் காட்டி நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான விஷய தத்துவஹித புருஷார்த்தங்கள் விசேஷங்கள், இதை மிக்க பரிச்சயமுள்ள நம் ஆச்சாரியர்கள் அதை வந்து உபதேச பரம்பரையாக மடைப்பள்ளி வந்தவனம் எங்கள் வார்த்தைகள் மன்னியதே என்று சுவாமியே சாதிச்சிருக்க மாதிரி, தன்னுடைய மாதூலராகவும் ஆச்சாரியராகவும் இருந்த அப்புள்ளாரிடத்திலே சுவாமி தேசிகன் கேட்ட விஷயங்கள் என்ன சொன்ன இந்த விஷயத்திலே, இந்த திருச்சின்ன மாலையிலே என் ஆச்சாரியன் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி 10 பாசுரங்களாய் ஒரு பாசுர மாலை பண்ணிருக்க அத்தி வரதன் பேரில், அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தத்துவஹித புருஷார்த்தங்கள் தான் சொல்லியிருக்கு. அந்த புருஷார்த்தங்களை என் ஆச்சார்கள் எனக்கு உபதேசித்தபடியே அதை அந்த அர்த்தங்களை மட்டும் இங்கு வரா மாதிரி இங்கு ஒரு பாசுரம் பண்ணியிருக்கேன். இந்த பாசுரங்கள் யாருக்கு பிராபியமாகும் அப்படின்னு கேட்கிடுகிறவர், யார் மேலே பாடப்பட்டதுன்னா பேரருளாளன் விஷயமாக
பாடிய இப்பிரபந்தம் அப்படின்னு அர்த்தம். நம்ம அத்திவரதன் மேலே பாடிய விஷயங்கள் இவர் என்ன பண்ணார், அத்திகிரி அருளாள பெருமாள் அப்படின்னு சொன்னார். வாகன விசேஷங்களையும் அது முந்தின பாசத்தில் சாதித்தார். அத்தனை பூத்தனாவதம் பண்ண பெருமாள்னு சாதித்தார், சகடாசர வதம் பண்ண பெருமாள்னு சாதித்தார். இப்படி பெருமாளுடைய லீலா வினோதங்களையும் சாதித்து இவர் பார்த்தன் தன் தேர்வுண்டே தாடலண்ட உத்தமனாய் தருவன் விடத்தான் தூது போன ஒரு தூதனாய் இருந்தான். இப்படி சரமஸ்லோகங்களையும் சொல்லி அகரையெல்லாம் திருமகளார் அன்பர் வந்தார் என்று துவயத்தையும் சொல்லி அதுக்கு முந்தின விஷயங்களான இவர் தன்னுடைய இந்த தன்னுடைய அனுகிரக விசேஷத்தாலே இந்த ஜீவாத்மாவினுடைய பாபங்களை அருளால விலங்கிரண்டும் அழிப்பார் என்று சொல்லி அதற்கு முன் இந்த லோகத்தை விழுங்கி சிருஷ்டித்து காத்து கொடுத்தவன் உலகெல்லாம் உள்ளவை துமிந்தார் வந்தார் என்றும் சொல்லி இவர் நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதராயிருந்தார், இவருடைய திருவடியே நமக்கு பரம பிராப்பியங்கள் தாமேனம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார், அவருடைய முகோல்லாசத்துக்காகவே இந்த ஜீவாத்மாவை படைத்து பெருமாள் ஆட்டுவிக்கிறான்னு சொன்னார். அனைத்துலோகங்களையும் அனைத்துலகம் காக்கும் அருளாளராய் வந்த தேவ பெருமான்னு சாதிச்சார். அதுக்கு முன்னாடி இந்த லோகத்தை படைக்கிறவன் அருமறை உழிதனில் காத்தார் வந்தான்னு சொல்லி திரு உரையாய் தாம் பொருளா நிற்பார் வந்து சொல்லி இந்த லோகத்தை படைக்க இவன் வந்து சங்கல்பித்தான்னு சொல்லி இந்த 10 வாசகங்கள் அடியன் வந்து ஆரோகண கிரகத்தில் சொன்னேன். 10 வாசகத்தையும் பின்னாடி சொல்லிட்டு போனேன் இப்போது. ஏன்னா முதல்லேருந்து சொல்லி புரியவுக்கு ஒரு விதம், கீழேருந்து சொன்னால் அந்த புருஷார்த்தத்தேருந்து மேலே போகணும், ரிவர்ஸில் போகணும், அப்போ நல்லா கொஞ்சம் விஷயம் புரியும். அதனாலே அப்படி சொல்லி பேரருளாளன் விஷயமாக சொன்ன இந்த பிரபந்த பாசுரங்கள் 10 யாருக்கு சுகம் அளிக்கும், யாருடைய செவிக்கு வெகு இன்பமாக இருக்கும் அப்படின்னு சுவாமி இங்கே திருவள்ளபத்திரர்னா இந்த சம்சார சாகரத்தில் உள்ள இன்பமான விஷயங்களை மறுத்து பேரின்பம் மட்டுமே தமக்கு அபேட்சை என்று இருப்பார்க்கு, இல்லை இந்த சம்சார சாகரத்திலே பற்று அற்று இருப்பவர்களுக்கு, இல்லை இந்த சம்சார சாகரம் தமக்கு வேண்டாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெருமாள் திருவடிக்கு நாம் போய் சேர்ந்துள்ளோம் அந்த நித்திய பூதியிலே பெம்பெருமானையும் பிராட்டையும் சேவித்து கைங்கரியம் பண்ணோம் என்று இருக்கிற நினைக்கிற ஜீவாத்மாவுக்கு அவர்களுடைய செவிக்கு இது மதுரமாக இருக்கும், செவிக்கு இனிய செஞ்சொல்லால் அமையும் அப்படின்ட்டு தான் தன் ஆச்சாரியனிடத்திலே கேட்ட அத்தனை ரகசியங்களையும் உள்ளடக்கி திருமந்திரம் துவயம் சுரம ஸ்லோகம் இதில் கூறப்பட்டதா விஷயங்கள் எல்லாத்தையும் பெருமாளுடைய லீலா வினோதங்களையும் அடக்கி ஜகத்காரணத்துவத்தை சொன்னாருங்க, யார் காத்து அழிக்கிறான்னு சொன்னார், அவனுடைய மூலமந்திரம் என்னன்னு சொன்னார், பிராட்டியை விட்டு என்றும் அகலாதவன் என்று சொன்னார், தூது போனான்னு சொன்னார், பெருமாள் தேர் ஓட்டினான்னு சொன்னார், மற்ற அவருடைய விபத்து ஏற்றிருக்கும் போது பண்ண சேட்சிதங்களையும் சாதித்து இந்த விஷயங்கள் யாருக்கு பரமபோக்கியமாக இருக்கும் என்று நாம் சொன்னால் சிற்றின்ப வீட்டில் நாட்டம் கொள்ளாதவர்களுக்கும் பேரின்ப வீட்டை அபேட்சிக்கிறவர்களுக்கும் இந்த திருச்சின்னமால என்ற கிரந்தமானது ரொம்ப பரமபோக்கியமாக இருக்கும், அவருடைய செவிக்கு பரம இன்பமாக இருக்கும்னு சுவாமி திருவுள்ள பற்றி இந்த பலஸ்ருதி பாசனத்தை தலை கற்றார். இதை இன்னும் லௌகிகமாக சொல்லணும்னாக்கா அற்ப பலனை விரும்பாதார்க்கே இந்த பிரபந்தம் ரசிக்கும் அப்படின்னு தான் ஒரு வரில இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை சுவாமி சாதிச்சிருக்கார் கீழே இங்கே. அதனால் இந்த திருச்சின்னமாலை என்ன கிரந்தமானது சுவாமி தேசிகன் அனுகிரகம் செஞ்சதாலே வரதப்பெறவோவே அவருக்கு வந்து ஒரு திருச்சின்னத்தை பகுமானமாய் கொடுத்தார்னு ஸ்தலபுராணம் சொல்கிறது. அந்த வழி வழியாக நமக்கு வந்த கர்ண பரம்பரையாக சுவாமி தேசிகன் காலத்திலேருந்தே இது நமக்கு சொல்லி இன்றளவும் அந்த வரத பெருமாள் சன்னதியிலே ஒரு திருச்சின்னம் மட்டும் சேவிக்கக்கூடிய ஒரு விசேஷம் நடந்துட்டுருக்கு. அதனாலே சுவாமி தேசிகன் இந்த திருச்சின்னமாலே என்ன கிரந்தத்தை வரதனுடைய திருவடியிலே 11 பாசுரங்களாக சமர்ப்பித்து நமக்கு தத்பகித புருஷார்த்தங்களை ரொம்ப அற்புதமாக காட்டி அதுவும் இது வந்து இப்போ வரதன் அத்திவரதன் வெளியில் எழுதி இந்த இது நம்மளுடைய பாக்கியம். இப்போது ஏதோ நம்மளும் இந்த சம்சார சாகரத்தை உழன்று கொண்டு இருக்கிறோம், அந்த தீர்த்தத்தின் மேலே பெருமாள் யோக நிதிரை கொண்டிருக்கான், அந்த தீர்த்தத்திலேருந்து பெருமாள் ஒரு மண்டலங்கள் வெளியில் எள்ளி நமக்கு பரம கிருபையோடு அனுகிரகம் பண்ண சமயத்திலே ஏதோ பகவத் சங்கல்பத்தின் மூலமாகவும் சுவாமி தேசிகனுடைய பரம கிருபையின் அனுகிரகத்தின் காரணமாகவும்
இது ஒரு உபன்யாச ரீதியாக யதாமதி பெரியவாள்கிட்ட கேட்ட விஷயங்களை அடியனுடைய சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் அந்த வரதன் கொடுத்தான். மேற்கொண்ட விஷயங்கள் வந்து அடுத்த கிரந்தம் என்ன நம்ம உபன்யாச ரீதியாக செவிக்க போகிறோம்ன்றத பெருமாள் நியமனத்தின் பேர்லையும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தின் பேர்லையும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஆஸ்திகாளுக்கும் இந்த பரம வைஷ்ணவர்களுக்கும் பாகவதாளுக்கும் அடியன் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு யதாமதி ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அடியனை வந்து ரட்சிக்க வேண்டும் என்று பாகவத திருவடியிலே ஒரு பிரார்த்தனையும் பண்ணிட்டு இந்த திருச்சின்னமாலை என்ற சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தத்தை இந்த சின்ன உபன்யாசத்தை யதாமதி விண்ணப்பம் செய்வதற்கு அடியனுக்கு ஒரு அவகாசத்தையும் அடியன் பேர் நம்பிக்கை வைத்து இவர் சொல்லுவார் என்ற ரீதியிலே ஒரு நம்பிக்கையை ஊட்டி எனக்கு சொல்ல வைத்த அத்தனைய பாகவதாளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் தன்யவாதங்களையும் தெரிவிச்சுண்டு இந்த திருச்சிரமாலை என்ற கிரந்தத்தை இடியன் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். இடியன் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.